விஜய் டிவியில் ஒளிபரப்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த நிலையில் டான்ஸ் மூலமாக பிரபலமாக இருக்கக்கூடிய பாபா பாஸ்கரை இப்போ சமையல் மூலமாகவும் ஃபேமஸ் ஆகக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை சொல்லலாம். ஒரு சமையல் நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் காமெடியாகவும் நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஆச்சரியப்படுற வகையில் தான் இந்த ஷோ இப்போ செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி முதல் சீசனை விட ரெண்டாவது சீசன் கூடுதல் கலகலப்பாகவும் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு யங்ஸ்டர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடச்சி வந்துக்கிட்டு இருக்கு. தன்னோட கவர்ச்சா நடிப்பில் அசர வச்ச ஷகிலால ஆரம்பித்து பல பிரபலங்களையும் ஆட வச்ச பாபா பாஸ்கர் வரைக்கும் சமையல் கலையில் அவங்க வெளிப்படுத்த வரக்கூடிய திறமையை பார்த்து ஒவ்வொரு வாரமும் ரசிகர்கள் வியந்து போயிருக்காங்க. இப்படி சினிமாவில் சாதிச்சிருக்கக்கூடிய இவங்கக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சமையல் திறமை இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் வெரைட்டி வெரைட்டியாக பல விஷயங்களை சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க கோமாளி கூட சேர்ந்து அடிக்கிற லூட்டிக்கும் பஞ்சம் இருக்காது. இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோமாளிகள் தான். இவங்க செய்யக்கூடிய ரகலைகள் எல்லாமே ஒவ்வொருவரையும் விழுந்து வந்து சிரிக்க வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் விளையாட வந்துட்டு இருக்கக்கூடிய கனிமொழி, பவித்ரா லட்சுமி, பாபா பாஸ்கர், ஷகிலான்னு சொல்லி பல பேருக்கு ரசிகர் பட்டாளம் உருவாயிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலயமா புதிய புதிய படங்களில் குக்கில் வந்து கோமாளி வரைக்கும் இப்போ கமிட் ஆகி பிஸியாக நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தெலுங்கு பிக் பாஸில் கலந்துக்கிட்ட நடன இயக்குனர் பாபா பாஸ்கர் இப்போ குக்கிங் ஷோலையும் கெத்து காமிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் புகழ் அப்புறம் சிவாங்க கூட சேர்ந்து அடிக்கிற அரட்டைக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது இவரை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு இவரோட குடும்பத்தை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த நிலையில் பாபா பாஸ்கரோட குடும்ப ஃபோட்டோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதாவது திருப்பதியில் எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோவில் பாபா பாஸ்கர் அவரோட மனைவி, மகன், மகள்னு சொல்லி நாலு பேர் ஒன்றா சேர்ந்து குடும்பத்தோட செல்ஃபி எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் பாபா பாஸ்கருக்கு இவ்வளோ பெரிய மகன் மகள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஆச்சரியமாக கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ஷோ மூலயமா ஃபேமஸ் ஆகக்கூடிய புகழ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கார் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் அவரோட பரம்பரையிலேயே இதுதான் அவங்களோட முதல் சொந்த கார் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருந்தாரு. இவர் கார் வாங்கினதுக்காக பல சினிமா பரபலங்களும் ரசிகர்களும் புகழுக்கு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் எமோஷனலாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அதை சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவை கவின் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணி அதில் ரொம்ப சந்தோஷமாக ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது காட் பிளஸ் யூ புகழ், ரொம்ப 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 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஹார்ட் அண்ட் ஸ்மைலி போட்டு புகழ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. கவின் அவர்கள் மட்டும் இல்ல, இது மாதிரி பல பிரபலங்கள் புகழ் அவர்களுக்காக அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.